அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் ஆறாம் வகுப்பில் இரண்டாவது பருவத்தில் வருகின்ற இயல் ஒன்றில் உள்ள செய்யுள் பகுதியை பார்க்க இருக்கிறோம். துன்பம் வெல்லும் கல்வி. நம்மளுடைய துன்பத்தை போக்கக்கூடியது கல்விதான் என்னும் தலைப்பில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் அருமையான ஒரு பாடலாசிரியர். பாடல்களில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை போக்கியவர். அதாவது மூட பழக்க வழக்கங்கள் நிறைந்த இந்த சமுதாயத்தில் புரட்சிகரமான கருத்துக்களை விதைத்தவர். உழைப்பாளியின் பக்கம் நின்றவர், உழைப்பாளிக்காகவே வாழ்ந்தவர் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அருமையான கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். அந்த காலத்திலெல்லாம் அந்த பக்கம் போகாத, அந்த மரத்துக்கு கீழே பேய் இருக்குது, இந்த மரத்துக்கு கீழே முனி இருக்குது அப்படின்லாம் சொல்லி சின்ன பசங்களை பயமுறுத்தி வைப்பாங்க. அதை தன்னுடைய பாடலில் அருமையாக பாடியிருக்கார். சின்ன பயலே சின்ன பயலே, செய்தி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நல்லா எண்ணி பாரடா. ஆழும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி அப்படின்ற அருமையான பாடல். அதுக்கடுத்து இந்த குறுக்கு வழியில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே ஒரு பாடல் பாடியிருக்கார். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா, இதில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி திருட மறந்து சொல்லடா அப்படின்ற பாட்டல் பாட்டு மிக அருமையான பாட்டு. அந்த காலத்தில் மக்களால் மிகவும் விரும்பிய பாட்டு அது. அடுத்து பாருங்க, விவசாயிகள் எவ்வளோதான் உழைச்சாலும் கடைசியில் உழவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருத்தை தன்னுடைய பாடலில் வச்சிருக்காரு. காடு விளைஞ்சன மச்சா, நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம். விளைஞ்சாலும் கடைசியில் என்னாதுன்னா, வீட்டுக்கு வரும்பொழுது கையுங்காலும் தான் மிச்சமாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு கருத்து. அடுத்து பாருங்கள், சின்ன குழந்தைகள் சின்ன சின்ன தவறு செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க பேனாவை எடுத்து இவங்க இவங்க பென்சில் எடுத்து வச்சுக்கிடுவாங்க. இந்த சின்ன சின்ன தவறு, ரப்பர் எடுத்து வச்சுக்கிறது, இதெல்லாம் நீங்களும் கூட பண்ணியிருப்பீங்க. அதை சின்ன பசங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி பாடல். திருடாதே பாப்பா திருடாதே என்ற ஒரு அருமையான பாடல். இப்படி திரை இசை பாடல்கள் மூலமா சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் உழைப்பாளர் வர்க்கத்தினுடைய கஷ்ட நஷ்டத்தையும் பாடலில் பாடியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் அவர்கள். மக்கள் கவிஞர் என்றும் பாராட்டப்பட்டார். ஒரு மனிதனுக்கு எது அழகு, முகத்தில் பவுடர் அடிச்சுக்கிறதா, நகை நட்டு போட்டுக்கிறதா, பகட்டான உடை அணிஞ்சுக்கிறதா, அழகு கிடையாது. கல்விதான் அழகு, படித்த கல்விதான் அவனுக்கு அழகை கொடுக்கும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. படித்தா மட்டும் போதுமா, படித்தபடி வாழ்க்கையில் அதை பின்பற்றணும், அதுதான் அழகை பெறுவதற்கான வழி. அறிவு வளர்ந்தால் மட்டும் போதுமா, அதை பண்படுத்த வேண்டும். ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்தை எப்படி உழுது அதில் வந்து அதை பக்குவப்படுத்துகிறாங்களோ, அதே போல் நம்மளுடைய அறிவையும் பக்குவப்படுத்தணும். எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அடக்கம் ஒடுக்கம் இருக்கணும், பண்பாடு இருக்கணும். அப்படி பண்பாடு இல்லைன்னா அந்த கல்வி என்ன செய்யும், யாருக்குமே பயன்படாது. தலக்கணம் பிடிச்சி அலையக்கூடாது, நான் தான் நான் தான் நான் தான் சொல்லிட்டு. அப்போ பண்பட்ட மனிதர்கள் புகழ் வந்து பல்லாண்டு இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும். படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்போற்ற வாழ்வோம் என்னும் கருத்து கருத்தமைந்த பாடல் தான் நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறது. அந்த பாட்டை இப்பொழுது பார்க்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. நீ புத்தகத்தில் படித்ததை மட்டும் அப்படியே விட்டுட்டு போயிடாத. என்ன செய்யணும், நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. எதற்காக படித்தோம், வாழ்க்கையில் ஒழுக்கத்தை படிக்கிறோம், பண்பாட்டை படிக்கணும், அது வாழ்க்கையில் அடக்கம் ஒடுக்கமாக இருக்கிறதுக்கு படிக்கிறோம், அதை பின்பற்றுறதுக்கு தான் படிக்கிறோம். ஏன்னா காட்டு மிராண்டியாக வாழ்ந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு படிக்கிறதுக்கு வந்திருக்கான்னா அது மனிதனை பக்குவப்படுத்துறது தான் கல்வி. அப்போ படிப்பு புத்தகத்தில் மட்டும் படிக்கிறது படிப்பில்லை, அதை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அடுத்து பாருங்கள், நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. நாட்டில் நெறினா வழி, நல்ல பாதையில் போ, அதை
வேறு பாதையில் போயிடாத, தீய வழியில் போய்விடாதே. நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நாம் எப்படி இருக்கணும்னா, நல்லவர்கள்லாம் அதோ அந்த குழந்தை போது பாருங்கள், இந்த பையன் போகிறான் பாருங்கள், இந்த பொண்ணு அருமையான பொண்ணுங்க, நல்ல பையங்க, அப்பா அம்மா அவனை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள் அப்படின்னு மற்றவர்கள் சான்று நல்லவங்க என்ன செய்யணும், போற்றும்படி வாழ வேண்டுமா, அவர்கள் தூற்றும்படி வாழக்கூடாது. இதோ இதெல்லாம் பிள்ளை பிள்ளைன்னு பெற்று வச்சுருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் பிள்ளையே கிடையாது அப்படின்னு அந்த நல்லவர்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரக்கூடாது, வராத அளவுக்கு நாம் நடந்துக்கிறணும் அப்படின்ட்டு பட்டுக்கோட்டையார் சொல்கிறார். அடுத்து பாருங்கள், மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. வயசில் மூத்தவர்கள், அனுபவத்தில் மூத்தவர்கள், இவர்களுடைய பெரியோர்கள், அவர்களுடைய வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. அவங்க சொன்னால் சரிங்க ஐயா, சரிங்கம்மா, ஆட்டுங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும். நீங்கள் சொன்னால் நான் கேட்க மாட்டேன், தாத்தா அதெல்லாம் சொல்லக்கூடாது, பாட்டி நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் யார் அப்படின்னு நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் பேச்சை தட்டி கழிக்கக்கூடாது, மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. பண்பாக நடந்துக்கிறது சரிங்க தாத்தா, ஆட்டும் பாட்டி அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் முகத்தையோ அல்லது பேச்சில் சரி சரி இப்போ ஏதாவது ஒரு வேலை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பாப்பா அந்த கரண்டி எடுத்துகிட்டு வா, இந்த துண்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால், இந்த வர்றேம்மா, இந்த வர்றேங்கப்பா அப்படின்னு போகணும். அதுக்கடுத்து துண்டா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு அந்த மொழியில் என்ன செய்யக்கூடாது, வேறுபாடு வரக்கூடாது. அதுலேயும் கனிவு வரணும், அன்பு வரணும், அந்த பணிவும் வரணும் அப்படின்ட்டு சொல்கிறார். பண்பு முறைகளிலும் மொழிகளிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. மாற்றார்னா மற்றவர், நம்ம பையில் எவ்வளவு இருக்கோ அதை வச்சுட்டு தான் நாம் போய் வெளியில் போகணும், செலவு பண்ணணும், வைக்கணும், வாழ்க்கையை நடத்தணும். அடுத்தவங்க பையில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பியே வாழக்கூடாது. ஏன்னா நம்மை நம்பித்தான் வாழணுமே தவிர மற்றவர்களை நம்பி வாழக்கூடாது. தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. அடுத்து பாருங்க, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். துன்பத்தை வெல்லக்கூடிய கல்வி, நம்மளுடைய வறுமை, நம்மளுடைய மன கஷ்டம், இதெல்லாம் போக்குறது, இருட்டை நீக்கி ஒளியை கொடுப்பது, அறிவு ஒளியை கொடுப்பது எதுனா கல்வி தான். அப்போ வாழ்க்கையில் இன்பம் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும், கல்வியை கற்க வேண்டும், படிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் படிக்கணும். நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். சோம்பல் இருக்கக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. வாழைப்பழ சோம்பேறின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த காலத்தில் இருந்திருக்காங்க, என்னென்னா சாப்பிடாமல் உட்காந்துருக்குது, ஏப்பா அந்த சோறு எடுத்து சாப்பிடு, கையில் சாப்பிட்டா கை வலிக்குமேன்னு சொல்லுவாங்க. சரிப்பா வாழைப்பழத்தை உரிச்சாவது சாப்பிடு, உரிக்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்பா வா இந்த நான் உரிச்சு கூட தரேன் தின்னா மெண்டா வாய் வலிக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை தான் எப்படி சொல்லுவாங்க, வாழைப்பழ சோம்பேறின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம சோம்பல் இருக்கக்கூடாது, எதுலேயுமே சுறுசுறுப்பாக எப்போவுமே வந்து எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். உடனே ஒரு வேலையை சொன்னோடனே இந்த செய்கிறமா, இந்த செய்கிறமா, இந்த அக்கா வர்றேன், இந்த அண்ணன் வர்றேன் அப்படின்ட்டு நம்ம கொடுக்கணுன்னு அந்த சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த சோம்பல் நம்மை விட்டு ஓடும். அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 6 மணிக்காவது எழுந்திருக்கணும், 7 மணி 7:30 அந்த மாதிரி எழுந்திரிக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாகிடும். புரிகிறதா மாணவர்களே? அப்படி சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும். அதாவது வம்பு செய்கிற அடுத்தவங்களை பிடிச்சிக்கிட்டு கிண்டல் கேலி பண்ணுறது, அவங்கள சண்டைக்கு பிடிச்சி இழுக்கிறது, அப்படி இருக்கிற அந்த குணம் இருக்கக்கூடாது, அதை விட்டுறணும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும். அறிவுனுடைய வளர்ச்சியில் என்ன செய்யணும், வானத்தினுடைய முகடு உச்சியை தொட வேண்டும். வானத்துக்கு எல்லையே இல்லை. அதனால் நாம் என்ன செய்யணும், அறிவை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் வான்முகத்தை தொட்டிட வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்து பாருங்கள், வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். வெற்றி மேலே வெற்றி வந்துக்கிட்டே இருக்கணும்,
ஒரு வெற்றி வந்தோடனே நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, இருமாப்புடன் இருக்கக்கூடாது, தலைக்கணத்தோடு இருக்கக்கூடாது. சரி, இந்த வெற்றி முடிச்சு அடுத்த வெற்றி எப்படி நோக்கி போகணும், அடுத்த வெற்றி அப்படி போய்கிட்டே இருக்கணும். விருது மேலே விருது வாங்கிக்கிட்டே இருக்கணும். பெருமைகள் நம்மை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கணும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மேதைகள் அறிவாளிகள் என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்களுடைய சொற்களை, அவர்கள் விட்டு சென்ற அனுபவத்தை, அவர்களுடைய வாழ்க்கை பாடத்தை நாம் என்ன செய்யணும், படித்து அதன்போல் நடந்திட வேண்டும். அப்போ தான் வெற்றி மேலே வெற்றி வரும், விருது மேலே விருது வரும், பெருமை மேலே பெருமை வரும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். உன்னை பெற்றெடுத்த தாயினுடைய புகழும் நீ பிறந்த மண்ணினுடைய புகழும் வற்றவே கூடாது. இந்த தாயினுடைய மகனா, ஆஹா எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றிருக்காக, நீ இந்த ஊரா, தமிழ்நாட்டிலையா பிறந்தீங்க, இந்தியாவிலையா, இந்தியா என்பது ஒரு சொர்க்க பூமி, புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லணும். அந்த அப்படிப்பட்ட பெருமை மிக்க நம்ம நாடு, நம்ம மாநிலம், நம்ம நாடு, அந்த பெரும் பேரும் புகழையும் என்ன செய்யணும், தொடர்ந்து நம்ம கூடவே வரணும். அப்படிப்பட்ட செயலை செய்யணும். அதற்கு நாம் என்ன செய்யணும்னா, நன்றாக படிக்க வேண்டும், மூத்தோர் சொல் வழி நடக்க வேண்டும், அடுத்தவர்களை தூற்றக்கூடாது, வம்பிழுக்கக்கூடாது, பண்புடன் நடக்க வேண்டும். இதுதான் இந்த பாடத்தினுடைய சுருக்கமான ஒரு பொருளாக இருக்கும். மாணவர்களே, அருமையான பாடலை பட்டுக்கோட்டையார் கொடுத்துருக்காங்க. இப்போ நூல்வெளி பார்க்கலாம். திரை இசை பாடல்கள் மூலம் சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர், மக்கள் கவிஞர் என்று பாராட்டப்பட்டவர். இதிலிருந்து திரை இசை பாடல்களை சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் யாருன்னு கேட்கலாம். அடுத்து மக்கள் கவிஞர் யாருன்னு கேட்கலாம். உழைப்பாளிகளின் உயர்வை பாடியவர் யாருன்னு கேட்கலாம். அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்கள். தூற்றும்படி, இகழும்படி, அடுத்தவர்கள் கேவலமாக பேசும்படி. மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, பற்றாமல்னா குறையாமல். மாணவர்களே, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதி பார்க்கலாம். மாணவர்கள் பிறர் எதன்படி நடக்கக்கூடாது, தூற்றும்படி நடக்கக்கூடாது, அதுதான் சரியான பதில். அடுத்து நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும் அப்படின்னா, மூத்தோர் சொல்படி என்ன செய்யணும், நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தால் என்ன வரும்னா, கை கூட்டல் பொருள் அப்படின்னு வரும். ஈ அதுதான் சரி. மானம் கூட்டல் இல்லா, அதை சேர்த்து எழுதுனா எப்படி வரும்னா, மானம் இல்லா அப்படின்னு வரும். மனமாற்றம், நல்ல மனமாற்றம் என்பது நல்ல வழிக்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு எழுதலாம். அடுத்து ஏட்டுக்கல்வி, ஏட்டுக்கல்வியை வாழ்வில் பயன்படுத்த வேண்டும், ஏட்டுக்கல்வியை அதோடு விட்டுவிடக்கூடாது, வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். எப்படி வேணாலும் எழுதலாம். நல்லவர்கள், நல்லவர்கள் போற்றும்படி நடக்க வேண்டும். அடுத்து சோம்பல், சோம்பல் இருக்கக்கூடாது, சோம்பல் என்பது ஒரு நோய் அப்படின்னு எதை வேணாலும் நம்ம அந்த சொற்றோட வரியில் அமைத்து எழுதுக, வாக்கியத்தில் அமைத்து எழுதுகளை எழுதிக்கலாம். மாணவர்களே, அருமையான பாடல் பட்டுக்கோட்டையார் பாடியது. அப்படிப்பட்ட அந்த அருமையான பாடலை நாம் பார்த்தோம். நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுகளை ஊர் பெயருடன் பதிவு பண்ணுங்கள். நன்றி.